டாக்டர், இப்போ பேங்க்ரியாஸ் வந்து டிரான்ஸ்பிளான் பண்ண முடியுமா? இப்போ நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான் பண்ணுறோம், அந்த மாதிரி பேங்க்ரியாஸ் பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதை டிரான்ஸ்பிளர் பண்ணக்கூடிய ரீசன்ஸ் இருக்கா டாக்டர்? பேங்க்ரியாஸ் டிரான்ஸ்பிளான் பண்ண முடியும், ஆனால் அதுக்கான அவசியம் வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா பல வகையான டயபெட்டிக்ஸ்க்கு வந்து இன்சுலின் வந்து கம்மி இல்லை, இன்சுலின் இருக்குது ஆனால் அது வேலை செய்ய மாட்டேது. உங்களோட ஆர்கன்ஸ் வந்து இன்சுலின் வந்து கரெக்டான முறையில் பயன்படுத்த முடியல, அந்த மாதிரி அதனால் வர டயபெட்டிஸ் தான் அதிகம். அந்த மாதிரி இருக்கும்போது பேங்க்ரியாஸை கொண்டு போய் புதுசாக வச்சு ஒன்று இன்சுலின் கொடுக்கறனால எந்த யூஸும் ஆக போகிறதில்லை. சில வகையான டயபெட்டிக்ஸ் வந்து டைப் 1 டயபெட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் என்னென்னா அந்த இன்சுலின் வந்து சுரக்கவே சுரக்காது பேங்க்ரியாஸ்லேருந்து. அந்த மாதிரி டைப் ஆஃப் டயபெட்டிக்ஸ்க்கு வந்து சில பேர்த்துக்கு, அது எல்லாத்துக்கும் இல்லை, சில பேர்த்துக்கு வந்து அந்த பேங்க்ரியாஸை வந்து புதுசாக வந்து டிரான்ஸ்பிளான் பண்ணணும். அந்த புது பேங்க்ரியாஸ்லேருந்து கணையத்திலிருந்து இன்சுலின் சுரக்கும்போது அவங்கள டயபெட்டிஸ் வந்து க்யூர் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் டயபெட்டிஸ் கால் டைப் 1 டயபெட்டிக்ஸ்க்கு வந்து பேங்க்ரியாஸ் டிரான்ஸ்பிளான்ட் வந்து வில் பி ஹெல்ப்ஃபுல் டு க்யூர் த டயபெட்டிஸ். ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த பேங்க்ரியாஸ் லிவர் எப்படி நம்ம வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து லிவிங் டோனர் கிட்ட இருந்து எடுக்க முடியுது, அந்த மாதிரி பேங்க்ரியாஸ் பண்ண முடியுமா டாக்டர்? தியரிட்டிக்லி எஸ், ஒன்று ரெண்டு கேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அரவாஸ் பேங்க்ரியாஸ் வந்து ஒருத்தங்கிட்ட இருந்து எடுத்து ஒன்றுத்தங்களை வைக்கிறது வந்து பண்ண முடியும், ஆனால் பொதுவாக பண்ணுறது இல்லை. ஏன்னா வந்து எடுக்கிறவங்களுக்கே வந்து டயபெட்டிஸ் வரக்கான அபாயம் இருக்கிறதுனால பொதுவாக அது பண்ணுறது இல்லை. அதனால் பேங்க்ரியாஸ் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாமே வந்து பிரெயின்டெட் ஆகி டொனேஷன் பண்ணுறாங்க இல்லைங்க, மூளைச்சாவாகி டொனேஷன் பண்ணுறவங்கிட்ட இருந்து எடுத்து வச்சு பண்ணுறது, அதுதான் வழக்கம். இப்போ அதனால் ஒருத்தங்கிட்டருந்து அரவாசி நம்ம பேங்க்ரியாஸ் எடுத்துட்டால் லிவர் மாதிரி அது வளர போகிறதில்லை. அதனால் எடுத்தவங்ககிட்டருந்து அரவாஸ் பேங்க்ரியாஸ் தான் இருக்க போகுது. அதனால் அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து டயபெட்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஆப்ரேஷனும் ஒரு டெக்னிக்கலி ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன். இந்த காரணத்தினால பொதுவாக வந்து லிவிங் டோனர்கிட்டருந்து பேங்க்ரியாஸ் எடுக்கிறது இல்லை. மோஸ்ட்லி வந்து வி ப்ரிஃபர் பிரெயின் டெட் டொனேஷன் ஃபார் பேங்க்ரியாஸ் டிரான்ஸ்பிளான்ட்.